சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 6 வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவின் போது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் காவல்துறைக்கு உதவியாக நல்லூர், ஆழ்வார்குறிச்சி, சுரண்டை உள்ளிட்ட பகுதியில் உள்ள கல்லூரிகளைச் சேர்ந்த 290 நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் பணியாற்றினர். இவர்களின் தன்னார்வ பணியினை பாராட்டும் விதமாக ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆழ்வார்குறிச்சி பரமக்கல்யாணி கல்லூரி நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் பேராசிரியர் குமார் தலைமை தாங்கினார். ஆலங்குளம் காவல் துணை கண்காணிப்பாளர் பொன்னி வளவன் 25 மாணவர்களுக்கு முதல் கட்டமாக ஊக்கத்தொகை தலா ₹400 வழங்கி பாராட்டி பேசினார். ஆழ்வார்குறிச்சி காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் வரவேற்றார். பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரி பேராசிரியர் அடைக்கலம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். ஆழ்வார்குறிச்சி காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் பரமசிவன் நன்றி கூறினார்.